2.5 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டில் 70 லட்சம் பேருக்கு மேலே இராணுவத்திலையும் போலீஸ்லையும் இருக்காங்க. இந்த உலகத்துக்கிட்ட இருந்து ரொம்பவும் தனித்துவமாக ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வெறும் ஷோ மட்டுமே காமிச்சிட்டு இருக்கக்கூடிய நார்த் கொரியாவோட இராணுவத்தில் நடக்கிற மிகப்பெரிய கொடுமைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்த் கொரியாவோட ஆர்மியை KPA-னு சொல்லுவாங்க, கொரியன் பீப்புள்ஸ் ஆர்மி. 13 லட்சம் பேர் போலீஸாகவும், 58 லட்சம் பேர் இராணுவ வீரர்களாகவும், 2 லட்சம் பேர் நேவிலையும் இருக்காங்க. இவ்வளவு பேர் இராணுவத்தில் இருக்காங்களா? அப்போ நமக்கு என்ன தோணும்? மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக மிலிட்ரிக்கு வந்து தன்னோட நாட்டுக்காக பணியாற்றுறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் அதுதான் இல்லை. 2020 நார்த் கொரியா நடத்தின ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி பரேட் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. அப்படி ஒரு படை பலத்தை காமிச்சவர் தான் கிம் ஜாங் உன். ஆனால் இப்படி ஒரு படை பலத்தை காமிச்ச நார்த் கொரியா இராணுவ வீரர்கள் சந்தோஷமா இல்ல. இந்த உலகத்திலேயே அதிகப்படியான சித்திரவாதிகளையும் கொடுமைகளையும் அனுபவிச்சது யார் அப்படின்னா நார்த் கொரியா வீரர்கள் தான். பல பேர் நார்த் கொரியா விட்டு ஓட நினைச்சும் அவங்களால முடியல. ஓட நினைச்சவங்களையும் பிடிச்சிட்டு வந்து கொலை செஞ்சவர் தான் கிம் ஜாங் உன். கிம் ஜாங் உன் நார்த் கொரியாவில் உள்ள சின்ன பசங்களை கூட மண்டையை கழுவி மிலிட்ரியில சேர வச்சு நம்ம தான் உலகத்திலேயே கெத்து அப்படின்னு மிகப்பெரிய மண்டையை கழுவுதலாம் அங்கே பண்றாரு. நம்ம ஊர்லலாம் எப்படி நிஞ்சா கட்டோரி அப்புறமா சோட்டாபி மாதிரி கார்ட்டூன்ஸை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்மளோட சின்ன பசங்களை பார்க்க வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தையாக இருக்கும்போதே மிலிட்ரியை காமிச்சு இதுதான் உனக்கு என்டர்டெயின்மெண்ட், இதுதான் நம்ம கெத்துன்னு அவன் மண்டையை ஃபுல்லாக கழுவிடுவாங்க. நார்த் கொரியா இராணுவத்தில் இருக்கிற யாருக்குமே சம்பளம் கிடையாது. நாட்டுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆணும் குறைஞ்சது 8 வருஷம் அவங்க மிலிட்ரியில் வேலை பார்க்கணும், ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்சது 5 வருஷமாவது மிலிட்ரியில் வேலை பார்க்கணும். சரி, காசு தரமாட்டீங்க, சாப்பிட்றதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 3 வேளையும் அவங்க வெறும் சோளம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு வேளை முட்டைக்கோஸ் இருக்கும், அதையும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்பப்போ ரைஸ் கொடுப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, எந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ரீசெண்டாக நார்த் கொரியாவில் மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு வந்து வந்துச்சு. அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்க கொடுத்துட்டு இருந்த சோளம் முட்டைக்கோசை கூட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, இனிமேல் இராணுவத்தில் பணிபுரிகிற எல்லாருமே உங்களுக்கு தேவையான சாப்பாடை நீங்களே தான் கொண்டு வரணும், நீங்கள் சாப்பிடணுன்னா அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கிடைக்கிற 3 சோளமும் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அவங்களோட நிலமை? சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இராணுவ வீரர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஏன் கிம் ஜாங் உன்னுக்கு எதிராக எந்த ஒரு புரட்சியும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அதுக்கு கிம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் மண்டையை கழுவுறது. சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கே கார்ட்டூன்ஸை போட்டு காமிச்சிருவாங்க. அந்த கார்ட்டூனில் ஹீரோவாக மிலிட்ரிக்காரன் தான் இருப்பான். சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லிடுவாங்க, இந்த நார்த் கொரியாக்காக நம்ம உயிரை கூட விடலாம், இந்த நாடு மட்டும்தான் கெத்து, மிலிட்ரி மட்டும்தான் கெத்து, அதுதான் நம்ம சொத்து அப்படின்னு மிகப்பெரிய மண்டையை கழுவுதலை உள்ளே போட்டுருவான். இது மூலமாக சின்ன வயசுலேருந்தே நமக்கு மனசுலையும் மைண்ட்லையும் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், நம்ம ஒரு மிலிட்ரி வீரர் அப்படின்றத தாண்டி எதுவுமே இருக்காது. இராணுவ வீரர்கள் இது மட்டும் இல்லைங்க, மிலிட்ரியில் வேலை பார்த்தா மட்டும் போதாது, கட்டிட வேலை பார்க்கணும், கல் தூக்கணும், கல் உடைக்கணும், விவசாயம் பண்ணணும், ரோடை கிளீன் பண்ணணும், இது எல்லாமே கிம்முக்காகவும் நார்த் கொரியாக்காகவும் எல்லா மிலிட்ரி வீரர்களும் பண்ணி தான் ஆகணும். நார்த் கொரியாவில் செகண்ட் ரேட் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செக்ஷன் இருக்குது. KPA சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாதம் பேசிக் ட்ரைனிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் அவங்கள போட்டு பாடப்படுத்துவாங்க, அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாங்க. நார்த் கொரியா கிட்ட ரொம்ப வண்டிகள் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, காசு கிடையாது, குண்டுகள் கிடையாது. இதனால் இவங்களோட ட்ரைனிங் முழுக்க முழுக்க அவங்களையே வருத்தி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் எல்லா ட்ரைனிங்குமே இருக்கும். காலையில் 5 மணிக்கு நீங்கள் ட்ரைனிங்கை தொடங்கினா ராத்திரி 10 மணி வர எல்லா நேரமும் ட்ரைனிங் மட்டும்தான் இருக்கும். இடைப்பட்ட 1-3 மணி நேரம் மட்டும் பிரேக் தருவாங்க, அப்போவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரும் 3 மணி நேரம் விவசாயம் பண்ணுறதை வச்சு மட்டும்தான் நார்த் கொரியா மக்கள் இன்னைக்கு வர ரைஸ் ஆச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் 5 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் யாராவது ட்ரைனிங் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். காலையில் லேட்டாகவும் வரக்கூடாது, நைட்டு சீக்கிரமாகவும் கிளம்பக்கூடாது. இராணுவ வீரர்கள் இவ்வளோ உழைச்சாலும் இவங்களுக்கு இறுதியில் எதுவுமே கிடைக்காது. இவங்க பண்ணுறதுக்கான பவர் கூட இவங்கக்கிட்ட இருக்காது. ஏன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களே, சாப்பாடு கொடுத்தா தானே இவங்களால் ஏதாவது ஒரு ப்ராக்டிஸோ ஏதாவது ஒரு வேலையோ ரொம்ப திடமாக செய்ய முடியும். இவங்க எல்லாமே கேமராக்காகவும் மட்டும்தான் இவங்க பண்ணுறது. கேமரா முன்னாடி வெளியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இராணுவ வீரர்களோட மனசில் இருக்கிற வலி யாருக்குமே தெரியாது.
கிம் ஜாங் உன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஒன்று எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க, இல்லை அப்படின்னா மக்கள் எல்லாருமே அவரை பார்த்த உடனே ரொம்ப கதறி கதறி அழுவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஆனந்த கண்ணீர்னோ இல்லை அவரை பார்த்த உடனே சந்தோஷம் அடைகிறாங்களோ அப்படிலாம் இல்லை, எல்லாமே வெறும் கேமராக்காக மட்டும்தான். சப்போஸ் அவங்க சிரிக்கலை இல்லை சப்போஸ் அவங்க ஆனந்த கண்ணீர் விடலை அப்படின்னா கடுமையான தண்டனை எல்லாருக்குமே அங்கே வழங்கப்படும். ஒரே ஒரு ஆள் கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்களை ஆட்சி அப்படின்ற பெயரில் இன்னைக்கு வர கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். அதுவும் மிலிட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு வீரர்களோட மனவலி என்னைக்கும் யாருக்குமே புரியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு நாடு, இப்படி ஒரு மன்னன், இப்படி ஒரு ஆட்சி, இப்படி கஷ்டப்படுற மக்கள், உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.